கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி எகைன் ஒரு மேட்ச் அப்படிங்கிறத தோத்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா மேட்சுமே க்ரூசியல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய நாலு மேட்ச்சில் நாலுமே வின் பண்ணியாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நாலு வின் பண்ணாதான் பிளே ஆஃப்னு சொல்ல வரல, நாலு வின் பண்ணாதான் கம்ஃபர்டபுளாக போய் மேலே உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். பிகாஸ் எல்லாருமே ஒரே பாயிண்டில் தான் இருக்காங்க, யாருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. டெல்லி கேபிட்டல்ஸு கூட ஒரு கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வரைக்கும் ஸ்டில் அலைவ் எல்லாருமே வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற சொல்லி ஆகணும். சோ மத்தபடி எல்லா டீமுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, ஆர்சிபிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் நேத்து மேட்சை ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இந்த தப்பு மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். என்ன தப்பு பண்ணாங்க, எங்க மேட்சை கோட்டை விட்டாங்க, நெட் ரன் ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாடி மேட்ச் அப்படிங்கறத வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே செம்ம மேட்சுங்க, அதுல சான்ஸே கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சேப்பாக்கில் தூக்கிடுச்சாங்க. ஸோ அதனால பாயிண்ட் டேபிளில் செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, தேர்டு ஃபோர்த்துக்கு தான் வந்துட்டு ஏகப்பட்ட காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு, எல்லா டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் ஆர்சிபி நேற்று வந்துட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அப்படிங்கிறது எடுத்தாங்க. அங்கேயே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அவங்களோட டாப் ஆர்டர் ஃபுல்லாமே ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறதுனால அட் த சேம் டைம் ஃபேஃப் அண்ட் விராட் ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது சேசிங் செம்மையாக பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் இந்த லைனப்பில் இருக்காங்க, கேதர் ஜாதவ் இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் எட்டு வரைக்கும் பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி இருக்கும்போது சேசிங் எடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சு 181 அங்கேயே ஒரு 20 ரன் வந்துட்டு ஷார்ட் அப்படின்னு சொன்னோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டார்கெட் தான் இங்கும்போது அவங்க போட்டு பொழந்துட்டாங்க. 16 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. இங்கே தான் அவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. லாஸ்ட் பண்ணுறது அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா ஷால்ட்டு செம்மையாக ஆடிட்டு இருந்தார், யார் போட்டாலும் அடிச்சு நவுத்திட்டு இருந்தார்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஓவர் இழுத்து பிடிச்சிருந்தீங்க, சிராஜுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம், 14 அந்த டைம்லயே 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். ஹேசல்வுட் பேக்கப் இருக்கிறதுனால ஹர்ஷல் பட்டேல் இம்பாக்ட் பிளேயராக தானே கொண்டு வரீங்க, அப்போ இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்து என்ன யூஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் அவரை டெட் பவுலிங்கை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது ஸோ அவரை வந்துட்டு அப்போ கொண்டு வரது நியாயம் தான். ஆனால் சிராஜோ ஹேசல்வுட் காம்பினேஷனை நீங்கள் வந்துட்டு டெத்தில் போட்டுட்டு அவருக்கு இனிஷியலாகவே 4 ஓவர் கொண்டு வர மாதிரி அவரை இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்து. சிஎஸ்கே தான் பண்ணுவாங்க, ராய்டு உட்கார வச்சுட்டு இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்லேயே துஷார் தேஷ்பாண்டே உள்ள கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் ஹர்ஷல் பட்டேலை அப்போ கொண்டு வரதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு 4 ஓவர் இருக்குது, சிராஜுக்கு ஒரு 2 ஓவர் இருக்குது, ஹேசல்வுட்டுக்கு ஒரு 3 ஓவர் இருக்குது. இவ்வளோ ஓவர் மெச்சை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இனிஷியலாகவே அவங்கள யாருக்காவது ஒரு 3 ஓவர் தள்ளி இருந்தால் விக்கெட் டேக்கிங் விழுந்திருக்கும். ஹர்ஷல் பட்டேல் வந்தோடையுமே விக்கெட் எடுத்தார், அவர் இனிஷியலாகவே கொண்டு வந்திருந்தோம்னா இன்னொரு விக்கெட்டையும் நம்ம பார்த்துருக்கலாம். அங்கே மேட்ச் கையில் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு யார் விக்கெட்டும் வேண்டாம், சால்ட் விக்கெட் ஒருத்தர் எடுத்திருந்தால் கூட செம்மையான ஒரு ஹோப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை தான் தப்பு பண்ணிட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய தப்பு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸை சீக்கிரமாகவே கொண்டு வந்திருக்கணும், ரொட்டேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 3வது ஓவருக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கரண் சர்மா, ஹர்ஷரங்கா, மேக்ஸ்வெல், லூம்ரோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கருத்து. எக்ஸ்பர்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வார்னரை தவிர யாருமே வந்துட்டு அங்கே ஸ்பின்னு வந்துட்டு செம்மையாக ஆடுறது கிடையாது. ஸோ பிருத்வி ஷாவும் லைனப்லலாம் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹோப் இருக்குது ஸ்பின் கொண்டு வந்தால் அப்படிங்கிற மாதிரி. ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி டீம் தான், ஃபுல்லாமே டாப் ஆர்டர் ஃபுல்லாமே ஃபாரின். ஸோ சால்ட்டு ரயில் இருஸ் அட் த சேம் டைம் மார்ஸ் எல்லாருமே ஸ்பின்னருக்கு கேஸ் தான். போது நீங்கள் சீக்கிரமாகவே பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் பண்ணல. சரி ஓகே, கடைசி வரைக்கும் இழுத்தாவது பிடிச்சாங்களான்னு பார்த்தோம்னா 16 ஓவரில் வந்துட்டு மேட்சை முடிச்சுட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா 8 விக்கெட் பக்கம் பேட்டிங்லேயும் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரன் ரேட் செம்ம மைனஸில் போயிட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தோக்கிறது பிரச்சனை கிடையாது, ரன் ரேட்டை கொஞ்சம் பார்த்துருக்கணும். -0.03 தான் இருந்தாங்க, ஜஸ்ட் ஓரளவுக்கு இருந்திருந்தா கூட வந்துட்டு பிளஸ்ல வந்துட்டு போயிருக்கலாம் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தா. பட் இருந்தாலும் பண்ண தப்பு அதுதான், பேட்டிங்லேயும் நிறைய விக்கெட் அப்படிங்கிறத விட்டாங்க. அட் த சேம் டைம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடைசிக்கு ஒரு 18-19 ஓவர் வரைக்காவது மேட்ச் வந்துட்டு இழுத்துட்டு போயிருக்கணும். சீக்கிரமாகவே முடிச்சதுனால -0.03 ரன் ரேட் இன்னும் பின்னாடி போயிடுச்சு. அடுத்த மேட்ச் வின் பண்ணா கூட இன்னும் மைனஸ்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதிரடியாக வின் பண்ணா மட்டும்தான் பிளஸுக்கு போக வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துட்டு எங்கே கொண்டு போய் முடியும் அப்படி தெரியுமா? எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல இருக்கும்போது இவங்க யாராவது ஒருத்தர் உள்ள போகணும் அப்படின்னா அவங்க ரன் ரேட் அப்படி தான் போவாங்க. ரன் ரேட் எவ்வளவு தூரம் உதவி இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ ஹைதராபாத் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு செமி வந்தாங்க, அப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ்ல வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் வந்துட்டு ரன் ரேட் வச்சு உள்ள வந்திருக்கிறாங்க, பிளே ஆஃப் மறக்கக்கூடாது. ஸோ ரன் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் ஒரு கண்ணு வச்சுக்கணும். போன மேட்ச் லாஸ் ஆனது கூட வந்துட்டு பிரச்சனை இல்லை, அப்கமிங் மேட்ச் எல்லாமே வின் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா ரன் ரேட் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ மைனஸ்லேருந்து பிளஸுக்கு கொண்டு வரக்கு ஆர்சிபி அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்கமிங் மேட்ச் 4 மேட்சுமே செம்மையான ஒரு மேட்ச் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யார் வின் பண்ணுறாங்களோ ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரைவல்ரி ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.